ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பிரதான் மந்திரி நேஷனல் அப்ரெண்டிஷிப் மேலே வந்து பார்த்தா நடக்குது. ஸோ ஒரு கண்டிப்பாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து சொல்லலாம். நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தா தமிழகத்தை வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணுறாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே உங்களுக்கான அப்ரெண்டிஷிப் வந்து நடக்குது. ஸோ வேணுன்றவங்க நீங்கள் போய்ட்டு கலந்துக்கலாம். 8th, 10th, 12th டிகிரி முடித்தவங்க யார் வேணாலும் போயிட்டு இந்த அப்ரெண்டிஷிப் மேலே நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுக்கான வேலையை இப்போ வந்து பெறலாம். ஓகே, இது இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓம் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அப்ரெண்டிஷிப் இந்தியா டாட் கவர்மெண்ட் டாட் இன், இதான் ஒரு அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்கள், அந்த பிக்சரை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் ஏர்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதும் இந்தமாரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா 11 ஜூலை அன்னைக்கு அப்ரெண்டிஷிப் மேலே வந்து நடக்குது. அதேமாரி கர்நாடகாவுக்கு வந்து பார்த்தா 12th ஜூலை கொடுத்துருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு 18th ஜூலை கொடுத்துருக்காங்க. பீகாருக்கு 25th ஜூலை கொடுத்துருக்காங்க. மத்திய பிரதேசிக்கு 22 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, காமன் எல்லாருக்குமே வந்து பார்த்தா 11th ஜூலை தான் நடைபெற போகுது. அதாவது பிரதான் மந்திரி நேஷனல் அப்ரெண்டிஷிப் மேலே வந்து பார்த்தா நாடு முழுவதும் நடத்துகிறாங்க. தமிழகத்துக்கும் வந்து பார்த்தா 11/7/2022 அன்னைக்கு வந்து நடைபெறுது. மொத்தம் 200க்கும் மேற்பட்ட லொக்கேஷனுக்கு 1000க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் வந்து பார்த்தா இந்த அப்ரெண்டிஷிப் மேலே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, சிலரும் வந்து பார்த்தா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ தமிழகத்துக்கான சென்டர் கண்டுபிடித்து கீழே இருக்குது பாருங்கள், கிளிக் ஃபார் நியரஸ்ட் சென்டர் லொக்கேஷன். அப்படியே வந்து அந்த மேப்பில் வந்து தமிழ்நாடு இருக்குது பாருங்கள், அதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு லோட் ஆகிட்டு இந்தமாரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ தமிழகத்தில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தா ஒரு 14 டிஸ்ட்ரிக் மட்டும் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் நேம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் கொடுத்துருக்க டிஸ்ட்ரிக் மட்டும் தான் உங்களுக்கான அப்ரெண்டிஷிப் மேலே வந்து 11ஆம் தேதி வந்து நடக்குது. ஓகே, உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவும் அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு திருவண்ணாமலை வந்து கிளிக் பண்ணிக்கேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்ரெண்டிஷிப் மேலே லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது திருவண்ணாமலை எந்த இடத்துல வந்து பார்த்தா சென்டருக்கு எந்த லொக்கேஷன் நடைபெற போகுது அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 5 சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 5 சென்டர்லையுமே உங்களுக்கான அப்ரெண்டிஷிப் மேலே வந்து பார்த்தா நடக்குது. ஓகே, டேரெக்டாக நீங்கள் 11ஆம் தேதி அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கான அப்ரெண்டிஷிப் மேலே நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வந்தால் கோஆர்டினேட்டருக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ யார் யாரெல்லாம் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண, சாரி, யார் யாரெல்லாம் கோஆர்டினேட்டராக இருக்காங்களோ அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க நேம் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி அட்ரஸ் கேட்டுக்கலாம், இல்லையான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துருவோம். இதிலையுமே நீங்கள் வந்து பார்த்தா கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தா என்ன வேகன்சி கொடுத்துருக்கான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பெனிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எஸ்டாப்ளிஷ் நேம் வந்து பார்த்தா கம்பெனி நேமாக கொடுத்துருக்காங்க. அதேமாரி ட்ரேட் நேம் வந்து எந்த இதுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, ஃபிட்டருக்கு எவ்வளோ, டர்னருக்கு எவ்வளோ, இந்தமாதிரி நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. மெக்கானிக் எவ்வளோ, எவ்வளோ வேகன்சி இருக்குன்ற மாதிரி பக்கத்தில் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இந்தமாதிரி வந்து பார்த்தா நிறைய பேஜஸ் போயிட்டுருக்கு. ஸோ மொத்தம் 34 பேஜ் கிட்டே வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே வந்து பார்த்தா உங்களுக்கான அப்ரெண்டிஷிப் மேலே எங்கே நடக்குது, எந்தெந்த கம்பெனிஸ் வராங்க, எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, எல்லாமே வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறாங்க டீட்டெயில்ஸாக. இப்போதைக்கு தமிழகத்தை பொறுத்திருக்கும் மொத்தம் 14 டிஸ்ட்ரிக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தா மந்த்லி அப்ரெண்டிஷிப் மேலே வந்து நடத்துகிறாங்க. இப்போதைக்கு 14 டிஸ்ட்ரிக், அடுத்தடுத்து வந்து பார்த்தா அடுத்த மந்த்ஸ் வேறு இருக்கிற டிஸ்ட்ரிக் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தவே தெரிய வரும் எந்த இடத்துல நடக்குது, எந்தெந்த கம்பெனிஸ் வராங்க. இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வெப்சைட்டில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லலாம், மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் நல்லா ட்ரைனிங் எடுக்கிறப்பே உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்ரெண்டிஷிப்கான ஸ்டடி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மேலே இருக்கு பாருங்கள், கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தா ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தா முன்னாடியே ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக போயிட்டு வந்து கலந்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தா நேம் கேட்டிருக்காங்க, இதில் போய்ட்டு உங்கள் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தா இதுக்கு மேலே நீங்கள் அப்ரெண்டிஷிப் போர்ட்டலில் அக்கௌண்ட் வச்சுலான்னு கேட்டிருக்காங்க. அப்படி அப்ரெண்டிஷிப் போர்ட்டில் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து ஃபாதர் மதர் கேட்டிருக்காங்க, இதில் போய்ட்டு ஃபாதர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நேம் கொடுத்து ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க, ஃபாதர் நேம்னா ஃபாதர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, மதர் நேம் கொடுத்தா மதர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டே, அதுக்கடுத்து மந்த், அதுக்கடுத்து இயர், இந்த ஃபார்மில் டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஜெண்டர் வந்து மேல் ஆஃப் ஃபீமேலான்றமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்கள் மொபைல் நம்பர் எதுவும் அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு ஆல்ரெடி மொபைல் நம்பர் தான் கொடுங்க. அதுக்கடுத்து மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிட்டு திரும்பவும் கன்ஃபார்ம் இமெயிலில் போயிட்டு அதே மெயில் ஐடி நீங்கள் திரும்ப வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே,
என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டு நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு திரும்பவும் அதே பாஸ்வேர்டு நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட் கேட்டிருக்காங்க, இதில் போய் நம்ம தமிழ்நாடு அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் ஏதோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த அப்ரண்டிஷிப் மேலே உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒரு சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதுக்கான ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த கேப்சா கோட் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துட்டு சப்மிட் ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தா ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, மெயிலுக்கு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபியை நீங்கள் அப்படியே வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, சரி, நீங்கள் ஓடிபி டைப் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்தா போதுமானது. உங்களுக்கான ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக வந்து 11ஆம் தேதி உங்களுக்கு எந்த இடத்துல சென்டர் இருக்கோ, அதாவது நிறைய, அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்னா நிறைய இடத்துல சென்டர் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தேவையான சென்டரை போய்ட்டு நீங்கள் இந்த அப்ரண்டிஷிப் மேலே பார்ட்டிசிபேட் வந்து பண்ணிக்கோங்க. நிறைய கம்பெனிஸ் வராங்க, எல்லா கம்பெனிலையுமே இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவங்க சொல்கிற பாலிசிலையுமே வந்து பிடிச்சிருந்தான், தாராளமாக நீங்கள் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி நீங்கள் ட்ரைனிங் மாரி எடுப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து கற்றுக் கொடுப்பாங்க, அதுதான் அப்ரண்டிஷிப். ஸோ ஒர்க் வந்து நீங்கள் பண்ணுறப்பே உங்களுக்கான சேலரியும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுங்க. அந்த சர்டிஃபிகேட் தான் நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ரேட்டாக உங்களுக்கு வந்து கொடுக்கும், அதை ஸ்பெண்ட் நீங்கள் நிறைய சேலரி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து மெசேஜ் வந்துச்சு, அதாவது நீங்கள் அப்ரண்டிஷிப் போர்ட்டலில் நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் உங்களுக்கு வந்துருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தா உங்களுக்கு நான் அப்ரண்டிஷிப் நடக்க போகுது அப்படின்னு எஸ்எம்எஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் அப்ரண்டிஷிப் போர்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, அப்ரண்டிஷிப்பில் அக்கௌண்ட் வச்சிருக்கும், அப்படி அக்கௌண்ட் வச்சுருந்தா மட்டும் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் கண்டிப்பாக அனுப்பியிருப்பாங்க. இதன் மூலமே நீங்கள் பார்த்து உங்களுக்கான நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு அப்ரண்டிஷிப் மேலே வந்து கலந்துக்கலாம். ஓகே, நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் சரி பண்ணலாம்னு சரி 11ஆம் தேதி இதை 14 டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த 14 டிஸ்ட்ரிக்லேயுமே உங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து அப்ரண்டிஷிப் மேலே நடக்குது, அங்கே போய் நீங்கள் டேரெக்டாக வந்து கலந்துக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அவசியம் கூட இல்லை. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் மிஸ் பண்ணாது, எல்லாருமே போயிட்டு இந்த அப்ரண்டிஷிப் மேலே நீங்கள் வந்து கலந்துக்கோங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.